பொழுது அதே மாதிரி பொதுவான ஒரு ரியாக்ஷன், சாப்பிட்டு இருக்க விளக்கு கரண்ட் கட் ஆயிடுறது, என்ன பண்ணுவ நீ உடனே சாப்பிடுவியா நிறுத்திடுவியா? கண்டிப்பா சாப்பாடு நிறுத்திடுவா, விளக்கு தேடுவா போவான், விளக்கு தேடி போவேலையா? யோசிச்சு பாரு, கண்ணு இல்லாதவன் என்ன பண்ணுவான்? ஆமா ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல அவனுக்கு என்ன வித்தியாசம் உண்டா? ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்ணு இல்லாதவன் விளக்கு இருந்தாலும் எப்படி சாப்பிடுறானோ அப்படிதானே தொடர்ந்து சாப்பிடுவான். ஆமா கரெக்ட் தான். சோ இருள்லயும் ஒரு ஒளி வெளிச்சம் இருக்குங்கிறது உணர தெரியறது தான் அந்த அகக்கண் திறக்கிறது. ஓகே ஓகே. அந்த மாதிரி சில நிலைகளை தாண்டி ஒரு எல்லா ஐம்புலன்கள்லயும் புத்தி மனசு எல்லாத்தையும் அந்த நிலைகளை தாண்டி போறவன் தான் சித்தன். ஓகே ஓகே. அதையும் தாண்டி அந்த ஆத்ம பரமாத்ம நிலையை அதோட ஒன்று ஒன்று ஒன்றாய் இருப்பதை வந்து உணர்ந்தால் வந்து அதையும் கடந்து கரைஞ்சு போயிடுறான். ஓகே சாமி, அதுதான் மனுஷனோட ஃபைனல் ஸ்டேஜ். மனுஷன் திருப்பியும் பிறக்கிறானா சாமி? எத்தனை அடி பிறக்குவான்? அது பிறப்பான்பா, அவனோட கர்மாவை பொறுத்து நீ திருப்பி பிறக்கிறது எல்லாமே அதை வச்சுதான். நான் அன்னைக்கு சொன்னேன் தெரியுமா? ஆமா. ஒரு இந்த கடையில இருக்கிற ஸ்வீட்டை பார்த்து அது ஆசைப்பட்டுண்டே நீ செத்து போயிட்டேன்னா அந்த கடையில புறக்கிற ஒரு ஓடின்னு இருக்கிற எலியா போறப்ப. ஓகே புரியுறதா? அதான் அந்த சுழல் வந்து கீழே இறங்கி 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 ஏறிண்டே தான் இருக்கும். ஓகே, அது எப்பதான் ஸ்டாப் ஆகும்? அது அது வெளில வர்றது வந்து அதுதான் வந்து சரணாகதி பாதைங்கிறது. ஆனா மனுஷனுக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் இருக்கு, திருப்பி பிறக்காத நிலை. அதாவது இல்ல எதுக்குமே லாஸ்ட் ஸ்டேஜ்ங்கிறது கிடையாது. திருப்பி திருப்பி பிறந்து வந்துட்டேதான் இருப்போம், வந்துட்டேதான் இருப்போம். ஒண்ணு நம்மளோட கர்மாவனால பிறப்போம், இல்ல கடவுளோட இச்சையினால் பிறப்போம். ஓகே. இந்த உலகத்தை ஏன் படைச்சாருன்ட்டு அன்னைக்கு ஒரு குவெஸ்டின் யாரும் அனுப்பிச்சிருந்தாங்க, ஞாபகம் இருக்கு? ஃபார்வர்ட் பண்ணிருந்தேன். ஆமா. இப்ப வந்து பிரளயம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோ. பிரளயம்னா எல்லாமே தண்ணி கடியில போறது. கல்பம்னா ரெண்டு விதமான அழிவுங்கிறது ஒண்ணு இருக்கு. ஒண்ணு எல்லாமே தண்ணி கடியில போறது, அது எல்லாருக்கும் கேள்விப்பட்டது பிரளயம். ரைட் 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 சுவாமி. செகண்ட் ஒனுக்கு வந்து கல்பம்னு பேரு. ஓகே. காய கல்பம், மகா கல்பம்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. கல்பம்னா பெஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணணும்னா எப்படின்னா எல்லாமே அதோட பேசிக் அந்த பரம அணுக்கள்னு சொல்லுவா, ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் ஆ மாறிடும். ஓகே. விச் ஆர் அது வந்து அழிவற்றவை. ஓகே. அதுல இருக்கிற சக்தியும் அழிவற்றது. அது வந்து காம்பினேஷன்ஸ் மாறுறதுனால தான் அதோட பிசிக்கல் ஃபார்ம் மாறும் படைக்கிறது. ஓகே. அப்ப திருப்பி திருப்பி நம்ம பிறந்துட்டு தான் இருப்போம். அந்த பிரளயம் அல்லது கல்பம் நடக்கும் பொழுது அந்த கணம் அந்த செகண்ட்ல எத்தனையோ ஜீவராசிகள் வந்து கர்மாவை அனுபவிக்காம இருந்திருக்கும் இல்லையா? ஆமா. அந்த சத்தியம் வந்து பரமாத்மாவுக்கு அதுதான் எல்லாமே. ஓகே. அதனால அவைகள் திருப்பி அனுபவிக்கணும் அதோட கர்மாவங்கிறதுக்காக திருப்பி படைக்கணும். அப்ப இதோட அர்த்தம் என்னன்னா, இதோட அர்த்தம் என்னன்னா ஆசைகள் எல்லாம் நம்ம பூர்த்தி பண்ணணும், எல்லா ஆசையும். அது அது எல்லாத்தையும் வந்து நிர்மூலமாக்கியாச்சுன்னா திருப்பி படை. ஓகே. ஒரு குழந்தை வந்து சும்மா வந்து ஒரு பில்டிங் பிளாக்ஸ்ல அடிக்கி கலைக்கும். ஆமா. கலைச்சிட்டு அதோட இருக்குமா? அப்படியே இருக்காது. திருப்பி பண்ணும், திருப்பி பண்ணும், திருப்பி. அதுதான் அந்த மாதிரிதான் கடவுளோட குணத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது எக்ஸாக்டா. ஓகே. அப்ப சித்தர் நிலையா இருக்கிறவங்க எல்லாம் இங்கேதான் இந்த பூலோகத்துல தான் இருப்பாங்க எப்பவுமே, வேற வேற நிலையா எனர்ஜி ஃபீல்ட்ஸ் இருக்கும். எனர்ஜி ஃபீல்ட்ஸ் அது இருப்பாங்க. ஓகே. எனர்ஜி ஃபீல்ட்ஸ் நம்ம கண்ணுக்கு வந்து அவ்வளவு ஈஸியா தெரியாது. ஓகே. யூ கேன் சென்ஸ் இட் பட் யூ கேனாட் see it. ஓகே. சென்ஸ் பண்ணலாம் சி. சரிங்க சுவாமி, இப்போ முன்ன எனக்கு ஒரு விஷயம் சொன்னீங்க, பூலோகத்துக்கும் மேல் லோகத்துக்கும் நடுவுல ஒரு லோகம் இருக்குன்னு சொன்னீங்க. த்ரிஷங்கு சொர்க்கம். அதாவது இப்ப வந்து இப்ப பாக்குற ஸ்தூல உலகம் வந்து பூலோகம். ஓகே. பூலோகம்ங்கிறது தி வேர்ல்ட் ஆஃப் ஆக்சன் ஆக்டிவிட்டி. ஓகே. அதுக்கப்புறம் ஸ்வர்கலோகம் சுவலோகம்ட்டு மேல இருக்கு. ஓகே. அது வந்து இஷ்டத்தை மனசுக்கு அதாவது புத்திக்கு தாண்டி மனசோட உலகம் அது. ஓகே. ஸ்வர்கலோகம்னு சொல்லுவா. எது விருப்பப்படுறதோ அது ஸ்வர்கலோகம். கீழே இருக்கிறது வந்து பூலோகம். பூமி கீழையும் ஏழு லோகங்கள் இருக்கு. அத்தள வித்தள சுத்தள மகாத்தள ரசாத்தள தலாத்தள பாதாளம் ஒண்ணு இருக்கு. அதாவது நீ எவ்வளவு கீழ்த்தனமான நிலைக்கு உன்னோட ஆக்ஷன்ஸ் போறதோ
அதுதான் வந்து உன்னோட பாதாள வந்து சுத்தல லோகம்ங்கிறது பாதாளம்ங்கிறது ரொம்ப பேசிக் ஃபண்டமெண்டல். அதுல இருந்துதான் இந்த பூலோகம்ங்கிறதுல வந்து அதான் சொல்றேன், நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவா எதுக்கு பிச்சை காவியில வந்து பெரிய பெரிய சாமியார்கள் எல்லாம் சன்னியாசிகள் சொல்லிட்டு வரா இல்லையா, எதுக்கு பிச்சை எடுக்கணும், யூ டோன்ட் நீட் எனி திங் பேரு. அவர் எந்த பொசிஷன்ல இருந்து சொல்றாரு தெரியுமா, அவருக்கு வந்து சர்டன் திங்ஸ் ஆர் கிராண்டட். சில பேர்லாம் வந்து தாங்கி புடிச்சுன்னு உக்காண்டிருப்பான், அதனால அவர் பேசுறாரு. இப்ப அந்த கம்ஃபர்ட் ஜோன் எல்லாத்தையும் கரெக்ட் அப்ப எப்படி நடந்துக்கிறான்னு பாக்கணும் ஒரு ஆள். கரெக்ட் தான், அந்த மாதிரி நிலைக்கு தான் போவாங்க. இல்ல இல்ல அப்ப வந்து தானா யூ வில் ரியலைஸ் தி பிராக்டிகாலிட்டி என்ன சொல்லியிருக்கேங்கிறதோட அபத்தம் புரியும். அது வரைக்கும் நீ யாரு சொல்றதுக்குன்னு கேட்பாங்க. கரெக்ட் தான், கரெக்ட் தான். சரி அந்த உலகத்துக்கு வாங்க, நடுவுல இருக்கிற உலகத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த இது வந்து திரிசங்கு சொர்க்கம், சொர்க்கலோகத்துக்கு உடம்போட அனுப்புன்ட்டு திரிசங்குங்கிற ராஜா கேட்பான். ஓகே, வசிஷ்டர் வந்து அவரோட குலகுரு மாட்டேம்பரு, அது சத்தியத்துக்கு மீறினது பண்ணக்கூடாதுன்ட்டு. ஓகே, இப்ப வந்து அதனால விஸ்வாமித்திரத்தை கேக்குறான், அவன் பண்ணி அனுப்புறேங்கிறான். அனுப்பும் போது இந்திரன் வந்து சொர்க்கலோகத்தை தள்ளிடுவார் அப்படியே. ஓகே, விஸ்வாமித்திரரை காப்பாத்துங்கிறது அங்க அப்படியே நில்லுண்ட உழற பாதையில காத்துல அந்தரத்துல அப்படியே நிப்பாட்டி வச்சு அங்க ஒரு ஸ்வர்கலோகத்தை உருவாக்குவார் விஸ்வாமித்திரர். ஓகே, கடைசியில குழப்படி வேண்டாண்டு எல்லாரும் ஒரு சமரசம் பண்ணி திருசங்கு அப்படியே வந்து சொர்க்கலோகத்துக்கு அனுமதி கொடுத்துருவா. ஓகே, அந்த இன்டர்மீடியரி ஸ்வர்க்கத்துக்கு தான் திருசங்கு சொர்க்கம்னு பேரு, which is called limbo. ஓகே, limbo. அதுதான் வந்து சர்ச்சுக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபிள் ஆக்கக்கூடிய ஒரு டேர்ம். ஓகே, லிம்போ. லிம்போ அதான், லிம்போன்ற உலகம் இருக்கு. இருக்கு அப்படின்ட்டு ஒரிஜினல் பைபிள்ல உண்டு. ஓகே, ஆனா இப்ப அந்த லிம்போ உலகத்துல நிறைவேறாத ஆசை இருக்கிறவங்க எல்லாம் அதுல இருப்பாங்களா? இல்ல இல்ல, அதாவது அவளோட கதியை பத்தி கடவுளாலேயே தீர்மானிக்க முடியலன்னு சொல்றது. அதாவது அகார்டிங் டு கிறிஸ்டியானிட்டி, பேப்டிசம் ஆகாம இருக்க இறந்து போயிடுற குழந்தைகள் இருக்கு இல்லையா? ஆமா, அதாவது குழந்தைங்க அது வந்து திருப்பி பிறக்கட்டும். ஓகே ஓகே, குழந்தைகள் அதாவது இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா ஒரு 3 மாசத்துல 4 மாசத்துல ஒண்ணுமே தெரியாம பிறந்த அப்பயே இறந்துருது அந்த குழந்தைங்க சொல்றீங்க? அந்த குழந்தைகள்லாம் திருப்பி அதுக்கு எதுவுமே தெரியாது இல்ல, கரெக்ட் தானே? எதுவுமே தெரியாது, எந்த பாவமும் செஞ்சிருக்காது. ஆமா, திருவண்ணாமலை வரப்ப கண்டிப்பா வாங்க, நம்ம உங்களோட நேயர்கள் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க, உங்களை லைவ்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஓகே, இந்த தடவை பண்ணிடலாம், பொங்கல் முடிஞ்சவன் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு, வாங்க. ஓகேப்பா, ஓகே ஓகே சுவாமி, தேங்க்ஸ் சுவாமி, தேங்க்ஸ், தேங்க் யூ. ஹரி ஓம் நம சிவா, ஓம் நம சிவா, தேங்க்ஸ் சுவாமி.